நம்ம தள்ளுவண்டி manufacturing பண்றோம். தள்ளுவண்டி கடையில யார் யாரெல்லாம் வைக்கலாம்? யார் யாரெல்லாம் ஷூட் ஆகும் bro? தள்ளுவண்டி கடை நான் போய் தள்ளுவண்டி கடையில போய் நிக்கணுமா? நிக்கணுமா? ஒரு ஐடியாங்கறது இப்ப நிறைய மாறிட்டு இருக்கு. எங்கட்ட வர கஸ்டமர்ஸ்ல ஒரு 100 க்கு ஒரு 30% பீப்பிள்ஸ் அந்த காலேஜ் பசங்க எல்லாம் வரும்போது அவங்க ஏஜ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 குள்ள தான் இருக்கு. என்னால தினமும் கடை தள்ளிட்டு போயிட்டு தள்ளி கொண்டு வர முடியறதுல இங்க வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி வேணும்ங்கறவங்களுக்கு தான் க்ளோசிங் மாடல்ஸ் நம்ம பார்க்கலாம். அவைலபிள். ஆமா. அந்த 1000 ரூபாய் சேல்ஸ்ங்கிறது ஒரு மாசத்துக்கு 30000 ரூபாய். இந்த ஒரு வண்டியில போட்ட காசு ஒரு மாசம் நீங்க எடுத்துடலாம் கண்டிப்பா. இதுல என்னென்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணலாம், நம்ம டிஃபன் ஷாப் பண்ணலாம், ஷவர்மா ஷாப், பார்பிக்யூ. இல்ல உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, என்ன வேணுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி தரும். டிஃபன் ஷாப்க்கு எனக்கு வேணுமா அதுக்குண்டான மாதிரி ரெடி பண்ணி தருவோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வேணுமா அதுக்குண்டான மாதிரி, ஷவர்மா ஷாப் அதுக்குண்டான மாதிரி ரெடி பண்ணி தருவோம். எனக்கு வண்டி கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டி இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து ஒரு இடத்துல நின்று இது என்னப்பா இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் நம்ம வண்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளோ வருஷம் லைஃப் கொடுக்கும்னா மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 10 years நமக்கு லைஃப் தரும். ஷவர்மா தட்டுங்களா? ஓகே. ஃபயர் சிஸ்டமோட எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இது எங்க பிரதர் இருக்குது? இது சென்னையில. சென்னையில இருக்கு. சூப்பர். ஒரு இடம் இருக்கு அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் போடலாம். கஸ்டமர்ஸ் எங்கே இருந்தாலும் மெயினாக ஒரு விஷயம் இங்கே ஏதோ இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வந்து நிற்கிறவங்க ஒரு 20% இருப்பாங்க. ஹாய் டீனோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது தள்ளு வண்டி செய்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, அதை வந்து இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரதர் இருக்காரு. பிரதருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் நிறைய படையும் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் நம்ம சேனல் இருந்துச்சு நம்புறேன். எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சு பிரதர். நிறைய பேர் வந்துட்டு இந்த தள்ளுவண்டி செய்யறது எங்கே செய்யறாங்கன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லாக என்னென்ன ஒரு சின்ன ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற ஃபோன் எடுக்கலன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்ன பண்ண முடியல. இப்போ ரெகுலராக ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். கால்ஸ் எதாக இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்கேன். கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். ஓகே. ஸோ கால் பண்ணுங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்கள் பேர், நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி சொல்லிடுறீங்களா? ஓகே. நான் ஸ்ரீராம். நம்ம கம்பெனி வந்துட்டு ஸ்ரீ எம் எஃப் ஃபுட் கார்ட் மேனுஃபேக்சரிங், கோயம்புத்தூரில் இருக்கோம் நம்ம. ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துட்டு ஃபுட் கார்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஃபுட் கார்ட் தள்ளுவண்டி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தள்ளுவண்டி இல்லாமல் இப்போலாம் பார்த்திங்கன்னா கியாஸ்க் மாடல் பூத் கண்டெய்னர்ஸ் ஒரு பிளேஸில் எனக்கு ஷாப் பில்ட் பண்ணி கொடுங்கன்னா மேக்ஸிமம் 10 feet குள்ளாரலாமே பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக எங்கே ப்ரோ இருக்குது கோயம்புத்தூரில்? நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் சங்கனூர். நிறைய பேருக்கு சங்கனூர்னா தெரியாது, கணபதிங்கிறது தெரியும். சரிங்க. கணபதியிலிருந்து டுவர்ட்ஸ் கவுண்டமலையம் ரோடு ஒரு 1.5 kilometers நம்ம கம்பெனி எம்எஃப் இன்ஜினியரிங் லொக்கேட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நீங்க இந்த ஏரியாவில் வந்து தள்ளுவண்டி கம்பெனி நீங்க கேட்டீங்கனாலே சொல்ற அளவுக்கு நம்ம ஃபுல் ரீச் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்லயும் அதே மாதிரி காலில் கேட்டிருந்தீங்க லொக்கேஷன் கரெக்டாக ஃபைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லொக்கேஷன் டேரக்டா பின் பண்ணிடு, அதில் டேரக்டா நீங்க பார்த்து வந்துடலாம். அதே மாதிரி கால்ஸ் இந்த டைம் பிக் பண்ணிடுறேன் சொல்லியிருக்காரு. சரி ப்ரோ, இந்த டைம் நம்ம என்ன ரேஞ்ச்ல இருந்து பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் தள்ளுவண்டி பொறுத்த? நார்மல் இருக்கிற மாதிரி தான் முதல்ல இருந்து. நம்ம வந்துட்டு கொரோனா பீரியடுக்கு முன்னாடி பண்ணிருப்போம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மெட்டீரியல் ரேட்ஸ் அதிகமா இருக்கு, சின்ன ஒரு அமௌண்ட் மட்டும் தான் ஹைக் பண்ணியிருக்கோம். சரிங்க. அப்ப இருந்த மாதிரி தான் 20,000 இருந்தா ஸ்டார்டிங் பண்ணி ஸ்டார்டிங் இருக்கோம். என்ன இதுல ஒரு பிரச்சனைனா 20,000 பார்த்துட்டு எல்லா வண்டியுமே 20,000 கேட்கறாங்க. ஓகே, கண்டிப்பா. சோ அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம கொடுத்துடலாம். சரிங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 20,000 வண்டிங்கிறது நான் முதல்ல இருந்து காமிக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஷாப்ஸ்க்கு ஏதாவது செல்லிங் பண்றதுக்கு. ஒரு நார்மல் என்னால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, ஒரு 20,000 பட்ஜெட்னா அது பண்ணலாம், பெரிய இதா இருக்காது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ணலாம். எவ்வளவு வரைக்கும் பண்ணலாங்கிறது வந்துட்டு கஸ்டமரோட தேவைகளை பொறுத்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் 1.5-2 வரைக்கும் கூட பண்றவங்க இருக்காங்க. இதெல்லாம் மெட்டீரியல் மாறும்போது இதோட ரேட் நம்மளுக்கு மாறும். ஓகே. புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு உங்களை பத்தி சொல்லிடுறீங்களா? நம்ம நியூ கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி இப்ப என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தள்ளுவண்டி மேனுஃபேக்சரிங் பண்றோம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கியாஸ்க்கு பூத் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி இல்லைனா நான் தள்ளுவண்டி இதுதான் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. மேக்ஸிமம் 20,000 இருந்து ஸ்டார்ட் பண்றது. இந்த 20,000 எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மற்ற மாதிரி செல்லிங்ஸ் எல்லாமே, அதாவது பொருள் வச்சு விற்பனை செய்யறதுக்கு எல்லாமே அந்த 20,000 மாடல் எல்லாமே செட் ஆகும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணது இந்த ஃபுட் ஐட்டம்ஸ், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த சில்லி கவுண்டர்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடி. ஆமாம். அதெல்லாம் ஒரு 30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டபுள் பர்னர் செட்டிங்ல இருந்து கிளாஸ் ஃபேப்ரிகேஷனோட ஒரு 6-3 சைஸ்லேருந்து பண்ணி கொடுத்தோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சைஸ் போர்ட்டபுளாக இருக்கிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த 8-4 சைஸ், 8 நீளம் 4 அகலத்தில் வந்துடும் சைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டபுள் பர்னர் ஃபேப்ரிகேஷனோட பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்எஸ், எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
கொஞ்சம் ஹைஜீனிக்லாம் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ் மெட்டீரியலில் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஸ்டார்டிங் இருக்கு. இது ஒரு 55,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்துடும். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மாடல்ஸ். என்னால் தினமும் கடை தள்ளிட்டு போயிட்டு தள்ளி கொண்டு வர முடியறதுல இங்கே வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணுங்கிறவங்களுக்குலாம் க்ளோசிங் மாடல்ஸ் நம்ம பார்த்தோம். ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஸ்டார்டிங் பட்ஜெட், 6-3 சைஸ், 55 ஸ்டார்டிங் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் ஃபுட்டு. தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிஃபன் ஷாப். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தள்ளுவண்டினா நம்ம வந்துட்டு தள்ளுவண்டி மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒரு டபுள் பன் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ரைஸ் மூஸ் அடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஃப்ரை பண்ணுறதுக்கோ இதுக்கெலாம் தேவைப்படும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஷாப்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த தோசா பிளேட்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த தோசா பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசைக்கல், 3 தோசைக்கல், 3x2 தோசைக்கல், மேக்ஸிமம் 4 வரைக்கும் தோசா பிளேட் பண்ணி கொடுத்துருக்கோம். தோசோட சைஸ்லாம் மாறும். நம்ம வந்துட்டு குவான்டிட்டிஸ் அதிகமாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் பண்ண அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரியே வித் கண்டெய்னர்ஸோட ஒரு 18 கண்டெய்னர், 8 கண்டெய்னர்ஸோட வித் ஷவர்மா மிஷின்ஸ், பாபிக்யூ எல்லாமே செட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு ஆர்டருக்கு தான் நம்ம ஒர்க் எடுத்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரெடி பண்ணுற வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண வண்டியோட இமேஜஸ்லாம் நீங்கள் நம்ம வீடியோவில் காமிச்சிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு அதிகமாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு லாஸ் இருக்காது, மெயின் அது ஒரு விஷயம். பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தால் ரெகுலராக அது வந்துட்டே இருக்கணும் அந்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். தள்ளுவண்டி கடையெல்லாம் யார் யாரெல்லாம் வைக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும் போது? இப்போ வந்துலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தள்ளுவண்டி கடை, நான் போய் தள்ளுவண்டி கடையில் போய் நிற்கணுமா ஒரு ஐடியாங்கிறது இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், மேக்ஸிமம் ஒரு 50,000 1 lakh இன்னைக்கு 1 lakh சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரெகுலர் ப்ராஃபிட் எடுக்கிறங்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்துட்டு இந்த தள்ளுவண்டி கடை தான். இன்னும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடம் இருக்கு, இல்லை நான் ரெண்டலுக்கு வந்துட்டு ஒரு இடம் எடுத்திருக்கேன், அந்த இடத்துல நான் ஷாப் பில்ட் பண்றேன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 ஸ்டார்டிங்கு 1.5 ஒரு கியாஸ்க் பாக்ஸ் நம்ம செட் பண்ணி செட் பண்ணி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றவங்க தொல்லை இருக்காது, பப்ளிக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது, நம்மளும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தள்ளுவண்டி போடுறது பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாம பப்ளிக்கு ஒரு இடையூறு இல்லாம செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் இங்க மக்கள் ஏத்துக்கணும். நம்ம கொடுக்க போறது பப்ளிக் கண்டிப்பா. சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பண்ணோம்னா நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது இந்த பிசினஸ்ல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி வந்துட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல உள்ளார என்ட்ரி வராங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல பிசினஸ் வந்துட்டு கொண்டு வரணும்னா ஒரு 30 மேல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட வர கஸ்டமர்ஸ்ல ஒரு 100 ஒரு 30% இப்போ பீப்புள்ஸ்க்கு அந்த காலேஜ் பசங்க எல்லாம் வரும்போது அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-23 இருக்கு. ஆனா நம்மளுக்கே ஒரு இது இருக்கும், இவங்க பண்ணுவாங்களா இல்ல பண்ண மாட்டாங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்களே இவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். பட் ஆனா வந்துட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளே பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சிங்கனூர் சைட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சவர்மா கடை, உங்களுக்கு பார்பிக்யூ கிரில்லு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீசா அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒண்ணு இல்ல நம்ம விஓசி பார்க் சொல்லிக்கலாம், லைனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காணாலும் கடை பானிபூரி கடை தான் இருக்கும். அதுல ஒரு சில கடை பெரியவங்க வச்சிருந்தாலும் ஒரு சில கடை சின்னவங்க தான் வச்சிருக்காங்க நிறைய பேர். என்னன்னா வந்துட்டு இவங்க எடுத்தோன்னா எனக்கு தொழில் தெரியும்னு வந்தெல்லாம் நிக்கிறது இல்ல, அதுக்கு உண்டான புரிதல், அதாவது பிசினஸ் எப்படி இருக்கு அவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுத்து இது டெஸ்ட் பண்ணி இங்க செட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து பல ப்ராப்ளம்ஸ் ஃபேசிங் பண்ணி தான் போகணும். இங்க வந்துட்டு ஒரு தொலைகள் இல்லாம கஷ்டங்கள் இல்லாம எந்த வேலையுமே ஒரு பிசினஸ்மே இருக்காது. போன போய் உட்கார்ந்தா நான் ஒரு நாளைக்கு பணம் சம்பாதிச்சேன்னா கிடையாது, எல்லாம் உட்கார முடியாது. நிறைய பேர்த்தோட கேள்வி இது போட்டா நிறைய பிரச்சனை வருது, நிறைய பிரச்சனை வரதாங்க செய்யும். ஒரு தொழில்னு பண்ணும்போது இங்க 1000 பிரச்சனை இருக்கும். ஒன்னு காம்படிட்டர்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா ரோட்ல போறவங்க வரவங்க பிரச்சனை வாங்க, எதுக்கு பிரச்சனை பண்றேனே தெரியாம பிரச்சனை பண்றவங்க அப்படிங்கிற நீங்க நிறைய விஷயம் இருக்கு. எங்கிட்ட தொடர்ந்து கேட்கிற அந்த விஷயம் என்னன்னா தொழில் இருந்தா சில பல பிரச்சனைகள் வரதான். இந்த தொழில் சொல்ல நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அதுல பிரச்சனை வரும், அதை வந்து சால்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்து வளரணும். ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தள்ளுவண்டி பிசினஸ் ஒரு இப்போ வந்துட்டு நார்மலா ஒரு டிஃபன் ஷாப் வைக்கிறீங்க, ஒரு கடை நம்ம எடுக்கணும், அந்த கடைக்கு வந்துட்டு ஒரு 50,000 எல்லாமே மினிமம் வச்சுக்கோம், ஒரு 40,000-50,000 அட்வான்ஸ் பண்றீங்க, ஒரு 10,000 வாடகை இருக்கு, அங்க வாங்குற பொருள் லேபர் எல்லாமே போட்டு ஒரு கடையை ரன் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பாக்குறங்கிறது பெரிய விஷயமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நானே ஓனரா இருக்கணும், நானே இங்க லேபரா இருக்கணும். சோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரலினாலும் அது பெரிய லாஸ் லாஸ் தான், கண்டிப்பா லாஸ் வரும், லாஸ் பண்ணுவாரோ. இப்போ நார்மலா தள்ளுவண்டி போடுறேன், எனக்கு வந்து பெருசா ஆடம்பரம்லாம் எனக்கு தேவையில்ல, நான் கடை போட்டா போதுங்கிற ஒரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பொருள் வாங்குறதுக்கு ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீயே தான் ஓனரா இருப்ப, நீயே தான் இங்கேயும் வந்துட்டு லேபரா இருப்ப. ஒர்க் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 1,000 கூட ஒரு கடையில சேல்ஸ் ஆகல அப்படின்னா நம்ம அந்த பிசினஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த 1,000 சேல்ஸ்ங்கிறது ஒரு மாசத்துக்கு 30,000 நீங்க திங்காம பிடிக்காம உங்களுக்கு சம்பளமும் எடுக்காம இந்த ஒரு வண்டியில போட்ட காசு ஒரு மாசம் நீங்க 30,000 எடுத்துடலாம் கண்டிப்பா.
இனி நெக்ஸ்ட் கொண்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாபம் அப்படி ப்ராஃபிட் கணக்குல தான் வரும். நான் என்ன சொல்றேன்னா மத்தவங்களை மாதிரி வந்துட்டு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 15 லட்சம் சம்பாதிக்கலாம்லாம் சொல்ல வரல. நம்ம லைஃப ரூட்டீன் பண்றதுக்கு டெய்லி ஒரு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம், தாழ்மை எடுக்கலாம், சேவிங்ஸும் நல்லா பண்ற பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சின்னதா ஒரு கடை வாங்கணும்னாலும் அந்த கடைக்கு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் தரணும் கண்டிப்பா. ஒண்ணு அது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வாடகை கொடுக்கணும், இன்னொன்னு இபி பில்லு, அதே மாதிரி நிறைய இருக்கு, வாட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அந்த கடைக்கு கொடுக்குற அட்வான்ஸ் நம்ம இதுல இன்வெஸ்டா பண்ணிட்டா நம்ம டைரக்டா ஒரு ரெகுலர் இன்கம் வந்துட்டே இருக்கு நமக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய இடம், தேர்ந்து எடுக்கக்கூடிய இடம், அங்க வந்துட்டு அந்த மக்கள் நடமாட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அங்க வந்துட்டு ரெகுலரா அந்த இடத்துல வந்துட்டு இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வீட்டு அதாவது ஹவுசிங் யூனிட்ஸா பாத்துலாம். மேக்ஸிமம் வீட்டே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா வாங்க மாட்டாங்க, அவங்க ஹாபிஸ் டைம் ஏதாவது வீக்கெண்ட் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தொழில் நடக்கிற இடமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா அவங்க காலையில சாப்பிடுறதுக்கோ இல்ல நைட் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கோ ஒரு கடையை தேடி வந்துதான் ரெகுலரா வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வாங்க. நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு மதியம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுட்டு செய்யறீங்க, ஒரு தக்காளி சாப்பாடு, ஒரு தயிர் சாப்பாடு வைக்கிறீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு சின்ன கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி பக்கத்துல வச்சா நம்ம கண்டிப்பா அது ரன் ஆகும், கண்டிப்பா ரன் ஆகும். நம்மளுக்கு 100 பேர் வேலை செஞ்சாலும் அதுல மேக்ஸிமம் ஒரு 30 பேர் வந்து சாப்பிடுவாங்க கண்டிப்பா. இனி போறவங்க வரவங்க அந்த பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்க சாப்பிட வருவாங்க. சோ வந்துட்டு இங்க ஒருத்தருக்கு தொல்லை இல்லாம பண்ணுங்க. நான் இப்போ சொல்றது என்னன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அங்க மக்களுக்கு தொல்லை இல்லாம நடமாடுற மக்களுக்கு அதாவது பப்ளிக் பிளேஸ் ஆக்குபை பண்ணாம ஒரு பிசினஸ் ரன் பண்ணுங்க அப்படிங்கறத மெயினா. இப்ப அந்த காலேஜ் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெயினா அந்த பாபிக்யூ சிக்கன்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரைஸ், ஷவர்மா, கேசி சிக்கன் குளோ எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ், ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு ஆனா நாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போறோம் நாங்க. ஆனா பட் ஆனா வந்துட்டு இது வந்துட்டு எங்கேயுமே பார்க்காத மாதிரி வண்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட செஞ்சு எடுக்கிறாங்க. நம்ம இங்க கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் எடுக்கிறது கிடையாது, அளவு தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத் இந்த லைன்லாம் கூட நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி எல்லாமே பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி வேணுங்கிறதோ உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா சர்டிபிகேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ வந்துட்டு தாராளமா என்ன வந்துட்டு பாக்கலாம். சோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸா இருந்துட்டு இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஒரு புதுசா ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல டெய்லி ஒரு ப்ராஃபிட் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க தாராளமா இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா எல்லாமே கம்ப்ளீட்டா அவரே கொடுத்துருவாரு. மோஸ்ட்லி வீடியோ எல்லாமே சொல்றோம், இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம், தாராளமா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாடல் இப்போ நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் காமிச்சிடலாங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன் நான், என்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஷாப் ரன் பண்ணணும்னா இது ஒரு 6x3 feet சைஸ் இது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செல்லிங் காய்கறி இது பண்ணுறதுக்கு ஏன் டிஃபன் கடைங்க கூட நீங்கள் தாராளமாக போடலாம். ஒரு சிங்கிள் பர்னர் ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கி, ஒரு தோசைக்கல் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி நீங்களும் போடணும்னு நினச்சா கூட இது போடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4. இது வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு வந்துட்டு போதுமான இடம் நம்மளுக்கு கொடுக்கும். இதுலேயே என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணலாம், நம்ம டிஃபன் ஷாப்பு பண்ணலாம், ஷவர்மா ஷாப்பு, பார்பிக்யூ, இல்லை உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது என்ன வேணுங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி தரும். முதல்ல மாதிரி தள்ளுவண்டினா தள்ளுவண்டி இந்த நான் ஒரு 4 வீல் வச்சு இல்லை பிளாட்ஃபார்ம் வச்சு நான் கொடுத்துறங்கிற மாதிரிலாம் இங்கே இருக்காது. டிஃபன் ஷாப்புக்கு எனக்கு வேணுமா அதுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணி தரும். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வேணுமா அதுக்கு உண்டான மாதிரி, ஷவர்மா ஷாப்பு அதுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணி தரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகுது, இது சமோசா ஷாப்புக்கு வேண்டி அவங்க தனியாக வந்துட்டு கேட்டு ரெடி பண்ண வண்டி. இதில் என்னென்ன ஆப்ஷனோட கொடுத்துருக்கீங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பர்னர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் கவுண்டர், சமோசா ஐட்டம்ஸ் உள்ளார போட்டு நம்மளுக்கு அந்த டஸ்டர்ஸ்லாம் எதுவும் படாமல் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி கிளாஸ் கவுண்டரோடு நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லி க்ளோஸ்டு, இது இது நீங்கள் வண்டி அங்கேயே வச்சு நிப்பாட்டிட்டு வரலாம். நம்ம மழை வெயில் எதுக்கு வேண்டி நம்ம க்ளோசிங் பண்ணுறோம்னா ரெகுலராக தள்ள முடியாது. இந்த மழை இந்த காலத்தில் இந்த வெயில் இந்த டைம்லாம் நின்று நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, கஸ்டமர்ஸ் உள்ளார வந்து நின்று ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே நம்ம 2 லைட் கொடுத்துருவோங்களா? ஆமாம் பிரதர், மேலே 2 லைட். லைட்டிங் வந்துட்டு எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நிறையா இருக்குது. நார்மலாக எனக்கு கடை வந்துட்டு கொஞ்சம் பவராக தெரியணுங்கும் போது இந்த மாதிரி எல்இடி லைட்ஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு டெக்கரேட்டிவ்ஸாக கொடுக்கணும், சேனல் லைட்ஸ், சீட் லைட்ஸ், நியான் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நார்மல் ஸ்டிக்கரிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைன் போர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வேலைகளுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. தள்ளு வண்டிங்கிறதே தெரியாத அளவுக்குலாம் நீங்கள் நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட இமேஜஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம பாட்டம் பிரதர் வீல் என்ன மாதிரி வீல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்? வீல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பைக் வீல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேணாம், எனக்கு ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவோம்டா, இதெல்லாம் ஒரு 50,000-60,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுங்க, நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வேண்டி நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ அதிகமாக போயிட்டு இருந்த ஃபாஸ்ட் ஃபுட், ரைஸ், நூடுல்ஸ், இப்போ ட்ரெண்டாக இதுதான் போயிட்டு இருக்கு. ஆமாம், அது எல்லாமே. ஸோ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா 8x4 சைஸ், இதுவும் டபுள் பர்னரில் வருது. ஒன்று வந்துட்டு ஆயில் கடாய்க்கு, இன்னொன்று வந்துட்டு ரைஸ் நூடுல்ஸ் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துருது. இந்த க்ளோசிங் மாடல் பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளாரையே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம பாட்டம்லேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், கீழே ஸ்டோரேஜ் பாக்ஸோட கொடுத்துட்றோம் நம்ம அதில். ஸோ இதுலேயும் நம்ம 2 பர்னரோட வந்துடும். ஆமாம், இதுலேயும் நம்மளுக்கு 2 டபுள் பர்னரோட வந்துருது, வித் ஸ்டாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் பிரதர்? பிரதர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
வந்துட்டு ஒரு 55 ஸ்டார்டிங் வருது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 6x3 சைஸ் இந்த 50 ஸ்டார்டிங் கொண்டு வந்து தரேன் நம்மளுக்கு. 8x4 சைஸுங்கும் போது அதுக்கு உண்டான ரேட் ஒரு 60-65 இந்த க்ளோசிங் மாடல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடுது. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நான் குட் லுக்கிங்லாம் பண்ணும் அந்த மாதிரி எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் கிடையாது. பார்த்தா வந்துட்டு என்னோட மாதிரி யாரும் போட்டுருக்க கூடாதுன்னா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு உண்டான பிளானிங் நான் என்ன பண்ணலாங்கிற சொல்கிறேன். உங்களோட ஒர்க்கு சேர்த்து போட்டு நம்ம ஒரு நல்ல பில்ட் கொடுக்கணும். என்ன மெட்டீரியல் பிரதர் நம்மளால் யூஸ் பண்ணுறது? இப்போ யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எஸ்எஸ் இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கிளாஸ் ஃபேப்ரிகேஷனுக்கு வந்துட்டு அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் எனக்கு கிளாஸ் ஃபேப்ரிகேஷன் வேணாம்னா டஃபன் கிளாஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் பாலிகார்பனேட் அகர்லிக் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சைன் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் அகர்லிக்கில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எங்களால் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு 20 தான் ரெடி பண்ண முடியும் பீப்புள்ஸ் வச்சு நம்ம. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த 20 ஆர்டர் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்குள்ளாரெலாம் ஆர்டர் ஆயிரும். ஒரு டேட் விட்டு ஒரு டேட்டு கஸ்டமர் தருவோம் நமக்கு. அவங்களும் எனக்கு இந்த நல்ல நாள் இருக்குது இந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்படிங்கும்போது வந்துட்டு ஒரு டேட் வச்சு நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி தரோம். ரொம்ப எமர்ஜென்சி நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதோ ரிஸ்க் எடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம கோயம்புத்தூர் மட்டும் கொடுக்கறது கிடையாது. கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த 5 எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஆமாம் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் மாடல் பார்த்துலாங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு வண்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டி இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் ஒரு தள்ளு வண்டி செட்லேயே உங்களுக்கு வராது. இது பார்த்து ஒரு இடத்துல நின்று இது என்னப்பா இருக்குது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் நம்ம வண்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஃப்ரை ஐட்டம் வேண்டி தான் இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது ரெடி பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட்றேன் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டிங்க இப்போ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பானிபுரி கிடைக்க வேண்டி ரெடி பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கிளாஸ் கவுண்டர்ஸ்லாம் இதில் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க ஒரு 20 வருஷமாக இந்த பானிபுரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி சைடு. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் என்னோட பழைய வண்டி உடஞ்சிருச்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனால இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது திருச்சி டெலிவரிக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே பிரதர், இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன வண்டி போயிட்டு இருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டோம். இதுக்கு நம்ம வாரண்டி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது பிரதர்? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வாரண்டியில் அது வராது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. என்னென்ன விஷயம் பர்னர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஃப்டியாக வச்சுருந்தோம்னா மெயின்டெனன்ஸ் நல்லா வச்சுருந்தோம்னா இது நம்மளுக்கு லைஃப் தரும். எவ்வளோ வருஷம் லைஃப் கொடுக்கும்னா மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 10 நமக்கு லைஃப் தரும். இந்த 5 to 10 கொண்டு வரதுங்கிற பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. வண்டி ரெடி பண்ணுற அன்றைக்கி ஒன்றும் ஒர்க் பண்ணக்கப்புறம் வந்துட்டு வண்டி க்ளீன் பண்ணி வைக்கிறது நம்ம இந்த மாதிரி ஒர்க்ஸில் மெயின்டெனன்ஸ் மூலிமா தான் வண்டியோட லைஃப் நம்ம அதிகமாக கொண்டு வர முடியும். ஓகே. இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்எஸ் மெட்டீரியலுங்கிறது கஸ்டமருக்கு கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொடுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அது பர் கேஜி. எம்எஸ்ங்கிறது கொஞ்சம் காஸ்ட் வைஸில் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. பேசிக் பட்ஜெட் பொறுத்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எம்எஸ்ல வாங்கி நல்லபடியாக ஹைஜீனிக்காக கொடுக்குறவங்களும் இன்றைக்கி இருக்காங்க. நம்மளுக்கு கொடுக்க முடியாதுன்றலாம் கிடையாது. என்னென்னா நம்மளுடைய அமௌண்ட் பொறுத்து தான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி. ஸோ கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் கம்பல்சரி இருக்குது. எப்படி கேட்குறவங்களோ அப்படி பண்ணி. அதுதான் பிரதர் நம்மளோட ஒர்க்கே. என்னென்னா நான் இங்கே ஒரு 10 நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டியை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போங்கிறது அப்படின்லாம் ஆர்டர் போடுறது கிடையவே கிடையாது. வரைக்கும் கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் கிடைச்சது கிடையாது. கஸ்டமர்ஸ் வருவாங்க எனக்கு என்ன தேவைங்கிறத சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா தருவோம். அவங்க எப்படி வேணும் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இங்கே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் வருவாங்க இங்கே டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த வண்டிக்கு ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு உண்டான கொட்டேஷன் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி தரோம். மேக்ஸிமம் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஒரு 10 to 15 இந்த வண்டி பொறுத்தெல்லாம் மாறும். பேசிக் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெடி பண்ணிடலாம். ஆமாம். இதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபுல்லி க்ளோஸ்டு கார்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 to 15 நம்மளுக்கு தேவைப்படும். இதே இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியாஸ்க் அதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 20 நம்மளுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவீங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இது மெயின்டெனன்ஸ் எப்படி பிரதர்? இப்போது ஒரு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வரும், இப்போ மழைக்காலம் வரும், அதெல்லாம் எப்படி மெயின்டெயின் பண்ணணும் பிரதர்? வண்டி க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் பிரதர் மெயின்டெனன்ஸ். ஓகே. நிறைய பேர் என்னென்னு பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஓகே. மேக்ஸிமம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு டோர் ஒர்க்லாம் எம்எஸ் டோர்ஸில் கொடுத்துட்டுருந்தோம். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏசிபி ஷீட்ஸில் கொண்டு வரும். ஏசிபி ஷீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கோட்டிங் போகாது, இன்னொன்று ரஸ்ட் ஃபார்ம் ஆகாது, இந்த பெயிண்டிங் கோட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. மேக்ஸிமம் 5 அந்த 5 அந்த பாட்டு ஷீட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு நம்மளுக்கு கிடக்கும். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி புது புது மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அதையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே இறக்கி கொடுத்துருவோம். கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், இதனால் இவங்க என்ன பாதிப்படைகிறாங்க செகண்ட், ஏன்னா என்னென்ன 100%னா ஒரு 100% ஃபுல்லாக என்னால் கொண்டு வர முடியாது. ஒரு 98% என்னால் கொண்டு வர முடியும். 2% எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணலாங்கிறத சார்ட் அவுட் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகே பிரதர். இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ லோக்கலில் இருக்கவங்க இப்போ பொள்ளாச்சி திருப்பூர் பல்லடம் அந்த சைட்லேருந்து வரவங்க டேரெக்டாக நம்ம அங்கே யூனிட்டுக்கு வந்துடலாம், கம்பெனிக்கு வந்துருவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் பீப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கணபதி தெரியும், கணபதியிலேருந்து சங்கனூர் ஸ்ட்ரீட்டாக வந்துடுவாங்க. பொள்ளாச்சி பீப்பிள்ஸ் உக்கடம்
உக்கடத்துலேருந்து கொண்டமலையம் இங்கே சங்கனூர் நம்மளுக்கு வந்துடலாம். ஓகே, வெளியூர்லேருந்து வரவங்க என்னென்னா நைட்டு கிளம்பி காலையில் நேரத்துலேயே வந்துடுவாங்க. அப்படி வரவங்க இருந்தாங்கன்னா எனக்கு இன்றைக்கி வரேன் இன்னைக்கு காலையில் ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க பிக்கப் பண்ணி கம்பெனியில் காமிச்சிட்டு ட்ராப் பண்ணுற முதல் கொண்டு நம்ம இல்லை. ஏன்னா வெளியூர்ந்து வரவங்க திண்டாடி நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், இங்கே இடம் தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். இதுவரை கூட சில பேர் எனக்கு அவங்க பார்க்க முடியாமல் இருந்திருந்துருக்கலாம். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பெனிக்குள்ள வந்துட்டு போதுமான ஒர்க்கர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்னென்னா நம்மளும் உள்ளார இறங்கி எல்லாமே பார்த்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் பீரியடில் இருந்து இப்போ எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ் உள்ளார பண்ணி நம்ம வந்து ஃபுல் கால்ஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தயவு செஞ்சு இந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். டைம் பாஸுக்கு வேண்டி பண்ணுறவங்க பண்ணாதீங்க, ஏன்னா 12 மணிக்கு கால் வரவங்க கால் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இல்லாத யார் யாராவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்னதாக ஒரு பானிபூரி கடை வைக்கணும் இல்லை ஷவரமா கடை வைக்கணும் ஒரு பார்பிக்யூ அந்த மாதிரி சின்ன சின்ன கடை வைக்கணும் ஒரு பீஸா கடை வைக்கணும்னு சொல்லிட்டா இந்த மாதிரி சின்னதாக ஒரு தள்ளுவண்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபண்டு வந்து வர மாதிரி ஒரு ப்ராஃபிட் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸுங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தள்ளுவண்டி கடை வச்சு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிங்காநல்லூர் ராமநாதபுரம் ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:00 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா கடை பார்ப்பீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய கடை வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் விஓசி பார்க், விஓசி கிரௌண்ட் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காலேஜ் பசங்க காலேஜ் முடிச்சுட்டு சின்னதாக சேர்ந்து எல்லாம் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாமே எங்கேயும் அப்புறம் கடை வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது நம்மளுக்கு. சரி, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் இப்போ ஹைதராபாத் லைன் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம், ஆந்திரா லைன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஆள் கொடுக்குற ஒர்க்குக்கு நம்ம ஒர்க் பண்ண காமிக்கிறதுனால நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்துட்டு யூடியூப்பில் காமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. நம்மளுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணதெல்லாம் நம்ம மொபைல் என்னங்க காமிச்சிடலாங்களா நம்ம? ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு நிறைய கொடுத்தது எல்லாமே இருக்குது, அந்த வண்டி எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷவர்மா காட்டு. இது ஷவர்மா காட்டுங்களா? ஓகே, ஸோ இது நம்ம கிட்ட ரெடி பண்ணது தான். இங்கே பாருங்க, நம்ம வீடியோவில் சொன்ன ஷவர்மா இது, அதுவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரையர் சிஸ்டமோட எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது எங்கே பிரதர் இருக்குது? இது சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்குது, சூப்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய பட்ஜெட் எனக்கிட்ட இல்லை, ஒரு 50-55 கிலோ பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்கு வேண்டி இந்த கேஎஃப்சி சிக்கன் ஃப்ரைக்கு வேண்டி இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணலாம். இது நம்ம கம்பெனியில் ரெடி பண்ணி ரெடி பண்ண சேலத்தில் இருக்குது. சேலத்தில் இருக்குது, சூப்பர் ப்ரோ. அடுத்துங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது கியாஸ்க் பாக்ஸ். இது ஓ, இது அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6x6 feet. இது சிறுதானிய உணவகம் மில்லட்ஸ்க்கு வேண்டி இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு. இந்த பாக்ஸ் உள்ள ட்ரேஸு மற்ற பர்னர் செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளாரே வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஆல்ரெடி அவங்க மெடிக்கல் வச்சிருக்காங்க, வெளியே வந்துட்டு அந்த உணவகம் போடணும் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காங்க. இது நம்ம கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த டயர் எதுவுமே வராது. இதில் டயரில் எதுவும் வராது. மேக்ஸிமம் ஒரு சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 அடிக்கு 3 அடியெல்லாம் வரும்போது உள்ள டயரோடய செட் பண்ணி தரும். இதெல்லாம் எமர்ஜென்சி மூவ்க்கு வேண்டியது. ஓகே, ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வீலோட தான் செட் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ஒரு பாக்ஸ் சைஸ் 8x4 பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு இருக்கும். ஒரு இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் போடலாம். கஸ்டமர்ஸ் எங்கே இருந்தாலும் மெயினாக ஒரு விஷயம் இங்கே இருந்தால் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வந்து நிற்கிறவங்க ஒரு 20% இருப்பாங்க. அந்த 20-80 மாற்றுறதும் 20-10 மாற்றுறதும் நம்ம கையில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு செஞ்சு கொடுத்த வண்டி தான். ஸோ கோயம்புத்தூர், சென்னை, சேலம் அந்த மாதிரி எல்லா பக்கமும் அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. இது டீட்டெயிலாக நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு ஃபோட்டோஸ் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரீட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் 860-250-200. ஸ்ரீ எம்எஃப் ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங், நான் ஸ்ரீராம். ஓகே, ஸோ வீடியோட ஸ்க்ராலிங்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து லொக்கேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த டீம் வந்து கன்ஃபியூஷனே வேணா. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் அந்த லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி வந்துடலாம். ஒரு டெலிவரி ஆப்ஷன் பற்றி சொல்லிடுங்க, அதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குங்களா? ஆ பிரதர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாடுலாம் பண்ணிகிட்ருக்கோம், அது இல்லாமல் பெங்களூர், ஆந்திரா இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த லைன், பொள்ளாச்சி லைன்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா 1800-2000-3000 நம்ம கொண்டு வந்து முடிச்சிடும் நம்ம. இதே பார்த்தீங்கன்னா இந்த சேலம், திருச்சி இந்த மாதிரி அவுட்டர் லைன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000-5000 ரேஞ்சுக்குள்ள முடிச்சு கொடுத்துறோம் நம்ம. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை, பெங்களூர், ஆந்திரா, இந்த ஆந்திரா டைமில் போகும்போது கிலோமீட்டர்ஸ் அதிகமாகும்போது ஒரு 7-8 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். இந்த சென்னை மாதிரி லைன்குள்ள கொண்டு வரும்போது ஒரு 5000-7000 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கும். ஆமாம், கிலோமீட்டர்ஸ்ன்னு போட்டோம்னாலே நம்மளுக்கு அதிகமாக தான் வரும்.
இது கிலோமீட்டர்ஸ் இல்லாமல் என்னென்னா நம்ம வந்துட்டு சில டிரான்ஸ்போர்ட் கூட டைப் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க வண்டிஸ்லாம் நமக்கு வரும்போது காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காண்டாக்ட் மூலிமா சேஃபாக தனி வண்டியில் தான் கொண்டு போய் இறக்கி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் மொத்தமாக பொருளெல்லாம் சேர்த்து போட்டு அடைச்சி வச்சு கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்த போதும் நம்ம சேஃப்டியாக தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ தனி வண்டியில் தான் வச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ கொடுக்கும்போதும் நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் பிளேஸ்க்கே கொண்டு போய் அதை இறக்கி கொடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ண நினைக்கிறோம், அட்வான்ஸ் ஏதாவது அமௌண்ட் பே பண்ணலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கால் பண்ணி என்னால் வந்துட்டு நான் சென்னையில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், நான் ஒர்க்கில் இருக்கேன், என்னால் கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாடல்ஸ் பார்க்குற மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நான் செகண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமௌண்ட்டில் என்ன வருதுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 5,000 to 10,000 வண்டியோட ரேட் பொறுத்தளவு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் 10,000 தான் அட்வான்ஸ் நான் வாங்குவேன் நான். அந்த பேமெண்ட் பண்ணக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வண்டிங்கிருந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ லாஸ்ட் வீடியோவில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து பயனடைவாங்கன்னு நம்புறேன். அவங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிப்பா. என்னோட நாலேஜ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறவங்க நிறைய பேர் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க, நிறைய பேர் வேலையை விட்டு வந்திருப்பாங்க. எத்தனால தான் இவங்ககிட்டே நம்ம ஒர்க் பண்ணுறது, நம்ம தனியாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற வெளியவரங்களாக இருப்பாங்க. என்னென்னா வந்துட்டு ஒரு கையில் ஒரு அமௌண்ட் நான் வந்துட்டு 10 lakhs வச்சுருக்கேன், அதில் ஒரு 7 lakhs 8 lakhs நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் வெளியே வரதுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakhs வச்சிருக்கியா, 1 lakh rupees தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது நமக்கு பெரிய அடியாக இருக்காது. இல்லை நான் கடனை உடனே வாங்கி பண்ணுறேன்னா பெரிய கடனாக வாங்கி அதில் சிக்கிக்காதீங்க. ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளார போடுங்க, அந்த பிஸ்னஸ் வந்துட்டு அதுக்குண்டான வில்லிங்க கொடுங்க, ஒர்க்கை கொடுங்க. எந்த பிஸ்னஸுமே வந்துட்டு உழைப்பை கொடுத்தா நான் உன்னை தோற்று போக விட மாட்டேன் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு உடல் உழைப்பு கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லேபர்ஸ் வச்சு உள்ளார வந்து வச்சு ஒர்க் பண்ணுறது, நம்ம ஃப்ரீ ஆகிறது எல்லாமே அதுக்கடுத்தது நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ இருக்குது. நான் எவ்வளோ நாள் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுல எதுவுமே கிடைக்காது, அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த பிஸ்னஸில் நீங்கள் தரவாகணும், கஸ்டமர்ஸ் உங்களை வந்துட்டு புரிஞ்சிடணும். மெயினான ஒரு விஷயம் பிரதர், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு லாஸுங்கிற ஒரு விஷயம் நல்லா இருங்க, தப்பு கிடையாது. 10 lakhs போட்டு 20 lakhs கூட இடுங்க, தப்பு கிடையாது. இன்னைக்கு முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறவங்க நிறைய, காலேஜ் பசங்க வரவங்களாம் அப்படி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்காது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பிஸ்னஸை டெய்லி அவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுறவங்க முதக்கொண்டு இருக்காங்க. நமக்கு கவர்மெண்ட் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. இது ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு தனியாக ஸ்ட்ரீட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இப்போ சென்னையில் ரெடியாக போகுது, இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம ஒரு தொழில் பண்ணுங்க. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வேண்டி தான், நம்ம பீப்புள்ஸ்க்கு வேண்டி தான் பண்ணுற, மக்களுக்கு வேண்டி. ஒரு நம்ம லாப நோக்கில் போனாலுமே கொஞ்சம் ஒரு புதுநலத்தோடு இது பண்ணோம்னா இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கைவிடாது. நம்ம 100% நான் சொல்கிறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.